Hi friends, இன்னைக்கு நாம பார்த்தோம்னா ஈட்டிங் சவாலை தான் பண்ண போறோம். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஈட்டிங் சவாலை பண்ணலாம்னு எடுத்துறோம். என்ன வந்து ஃபுட் எடுத்துறோம்னா வெஜ் மீல்ஸ். வெஜ் ஃபுல் மீல்ஸ். வெஜ் பாத்தீங்கன்னா வந்து நான் ரொம்ப நாளாவே நான் வெஜ் தான் வந்து ஈட்டிங் சவாலை நாங்க பண்ணிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டைமா வெஜ் மீல்ஸ் வந்து ஈட்டிங் சவாலை ட்ரை பண்ண போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா வெஜ்ல வந்து ரைஸ் சாம்பார் ரசம் மோர் எல்லாமே இருக்கு. ஆமா. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை வடை இருக்குது, அப்பளம், பாயாசம், ஸ்வீட், உருளைக்கிழங்கு பொரியல் இருக்கு, அப்புறம் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், அப்புறம் பூண்டு ஊறுகாய் சொல்லி ரெண்டு வகை ஊறுகாய் எடுத்து வச்சிருக்கோம். சூப்பரா இன்னைக்கு சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கோம். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்னு பாக்குறது தான் இந்த சேலஞ்ச். ஆமா, ஃபர்ஸ்ட் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சங்கீதாவா இல்ல இந்த வினோதான் பார்க்கலாம். ஒண்டி கொண்டி பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிச்சலாமே. சாம்பார்ந்தா சாம்பார் முள்ளங்கி ரொம்ப வந்துச்சு. நல்லது சாம்பாரோட மோர் கலந்துட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். எப்படியோ ஈட்டிங் சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் வின் பண்ணனும் அவ்வளவுதான். சாப்பாடு நிறைய போட்டான், நாலு கரண்டி போட்டான் அதுக்கு. சாப்பாட்டுல பாத்தி கட்டி பாத்தி கட்டி அடிப்போம்.
இந்த ஊர்ல அது இருக்கும் ஹலோ சங்கீதா வேற லெவல் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கே சங்கீதா வந்து இது ஜெயிக்கணும் அப்படியாது ஜெயிக்க விட்டுட்டோம் அதோட நம்ம போலி முடிஞ்சது கஷ்டம் ஜெயிக்க விடக்கூடாது எனக்கு உருளைக்கிழங்கு சுத்தமா பிடிக்காது உருளைக்கிழங்கு நான்வெஜ்ல வந்து முட்டை பிடிக்காது இந்த ஈட்டிங் சேலஞ்சுக்கும் போது முட்டை சட்டை தூத்துருவான் இதுல வந்து இந்த உருளைக்கிழங்கு எனக்கு நிறைய உருளைக்கிழங்கு தான் எக்ஸ்ட்ரா தூத்துருவேன் அஞ்சு அஞ்சு தான் அண்ணி வச்சா நீ சமைச்சது எல்லாமே தித்திக்குது பேபி தித்திக்கும் உருளைக்கிழங்கு கூட ஸ்வீட் அது பாரு சாட் பாரு உருளைக்கிழங்கு பருப்பு கூட போட்டு வேக வச்சுட்டு பருப்புனா தித்தி போவாக்கும் என்னடா சொல்ற நான் ஜெயிச்சிரும் சொல்லிட்டு நீ முன்னாடி சாட்ட போல ஐயோ சாப்பிட முடியுது பே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சங்கீதா வச்சத ரசத்தை சாப்பிடுவோம் பாயசத்தோட அப்பளம் வடையும் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படியே பாயசத்துல டிப் பண்ணி இதெல்லாம் வித்தியாசமான இருக்கு அப்பளம் வடை பாயாசம் சூப்பரா இருக்கு பே எங்க அம்மா கூட ரொம்ப பிடிக்கும் பரவாயில்ல பாயாசம் சூப்பரா தான் இருக்குது அந்த ஆச்சி பாயாசம் மிக்ஸ் இருக்குல்ல அதுதான் கொஞ்சம் சாட்டம் சார் என்ன நிறைய விஷயம்
சூப்பர். என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்ட திருப்தி வந்து வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டு தான் சூப்பராக இருக்கு. வீட்டில் எல்லாரோடையும் வெஜ் மீல்ஸ் போட்டு சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை பாப்பி, நீ ஜெய் பண்ண. ரொம்ப நாள் ஆச்சு பண்ணாங்க, ஆனா இது சாட் இது மாதிரி சாட் எடுத்துல கல்யாணத்துல விருந்து சாப்பிட்ட மாதிரி இது. கல்யாண விருந்து மாதிரி இது. காரக்குழம்பு மட்டும் தான் மிஸ்ஸிங், அந்த வத்தக்குழம்பு. இன்ன ஜெயிச்சிட்டா, மகிழ்ச்சி அடிச்சா ஜாலிய. ஊருக்கு அவ்வளோ சாப்பிடல, சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட முடியல. தோத்துட்டாரு சங்கீதா. இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த சங்கீதா இதை தோத்ததுக்கான பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கு. என்னதுண்ணா? இதுக்கப்புறம் என்ன சாப்பாடு செய்ய சொல்லவே கூடாது, இதுதான் பனிஷ்மெண்ட். ஓகே, ஆனா இதுக்கப்புறம் வந்து ஆபீஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. பாருங்க, அப்பா ஃபுல் கட்டு கட்டிடுச்சு, என்னால இந்த சாப்பாடு சாப்பிடவே முடியல, ஏன்னா கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. மத்த ஐட்டம் சாப்பிடணும் நினைக்கிறாங்க, மீதியும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம நான் தான் சாப்பிடணும். சாட்ரு சாட்ரு சாப்பிடுறேன், இந்த கொஞ்சம் மட்டும் நான் சாப்பிடுறேன், இது மீதி இருக்குது நீ சாப்பிடு. சார் நான் சாப்பிடுறேன், எனக்கு வயிறு எம்டியா தான் இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லியும் வரும். ஆமா, நோட்டிபிகேஷன் வரும், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே டாடா பை. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க, ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எதுவுமே போஸ்ட் போறது இல்ல, ஷார்ட்ஸும் போறது இல்ல, இருந்தாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, நாங்களும் பண்றோம். டாடா பை.